ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஸ் டிப்ஸ் கேஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம், வின்டர் சீசன் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம ஃபேஸ்லாம் அப்படியே டல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா பர்ச்சேஸ் கிளம்பிடுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம ட்ரையாக இருக்குது, ரொம்ப அன்இவனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாஸ்க் அதை இது நிறையவே வந்து சொல்லுவோம். பட் ஹோம் ரெமெடிஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ட்ரையான மாதிரியும், அது சேம் டைம் வந்துட்டு அன்இவன் டோனாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் ஆகுது இல்லை வந்து நமக்கு அப்படி தோணுது அப்படின்னாவே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஹோம் ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் வீட்டில் ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு க்ளோயிங் ஆகும் அண்ட் ஷைனிங்காகவும், அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ஃபேராகவும் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் வீடியோ பார்க்கும்போதும் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது ஃபர்தராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் வந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு தக்காளியை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கிரைண்ட் பண்ணும்போது வந்து நல்ல ஒரு நைஸாக இருக்கும். அதோடு வந்துட்டு நான் ஒரு க்ரீன் பேக் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணது தான். ஸோ க்ரீன் பேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோவேரா ஜெல். ஸோ உங்கள்கிட்ட வந்து நேச்சுரலான செடியில் இருக்கக்கூடிய அலோவேரா இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஒன் ஸ்பூன் வந்துட்டு நான் தேன் வந்து இதில் கலக்கிறேன். நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அண்ட் கிளிசரின் இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெமன் இருக்குது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடுறதால வந்து நல்ல ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். நைட் டைமில் இதை ட்ரை பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போகிறோம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிளென்ஸ் பண்ணிவிடுவேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது வந்து இருக்கக்கூடிய டர்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதால இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லை வந்து இப்போ நல்லா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு இப்போவே ரெடி ஆகணும் அப்படின்னா வந்து இது டெய்லி ட்ரை பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். இதை நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணுறதால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்குக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைகளுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தடவுறதால வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா நெக்குக்குமே வந்துட்டு நல்லா க்ளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடச்சிட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை இந்த ஸ்டெப் நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி க்ளென்சிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸ் நல்லா சோப்போ இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கைகளுக்குமே நல்லா போடுறதால உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை நல்லாவே வந்து வைப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து இந்த ஐஸ் கியூப் வந்து மசாஜ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறதால உங்களோட ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் பிரைட்டாகிறது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்கலாம். ஸோ அதில் க்ரீன் டீலாம் நம்ம போட்டிருக்கிறதால வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். மெயினாக தக்காளி அப்படிங்கிறது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே வந்துட்டு நல்லா நமக்கு வந்து அப்படியே நம்ம ஸ்கின்னோட இதுக்கு வந்துட்டு லைட்டன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னோட கலருமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா டேன் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நல்ல ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ரெமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கக்கூடியவங்களுமே வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் வந்துட்டு டெய்லி ஒரு 2 cube நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட்டு 2 times நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதால ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஸ்டீம் லெவல் ட்ரையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதால நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மெயின். குழந்தைங்க கூட இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ கையெல்லாமே வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப கொஞ்சம் டேனாக இருந்தது, அதில் இது யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம மசாஜ் பண்ணுறதுல தான் வந்துட்டு இந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின்ஸு டெட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வரும். மெயினாக நம்மளுடைய மூக்கோட அந்த சைடு 2 ஓரத்தில் மூக்குக்கு மேலே அண்ட் வந்து நம்ம பிக்மெண்ட் ஆகக்கூடிய அந்த லிப்ஸை சுற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து நல்லா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் பாய்ஸ்மே நீங்கள் ட்ரை பண்ணணும்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்குமே வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு பிரைட்டான ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுல நிறையவே இருக்கும்.
ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் இதில் இது ரெடி பண்ணது. இது ஐஸ் கியூப் மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீமி பேஸில் தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். மசாஜ் பண்ணுங்கள், மசாஜ் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்ல ஒரு தேய்ச்சி பண்ணுறதால வந்துட்டு அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு லைக் ஒரு 25 minutes வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகாது, ஒரு விதமாக அது அப்சர்வ் ஆகும், ஃபேஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்து அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்கிடலாம். வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணணும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து சோப்பு போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய ரிசல்ட் பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட் கிடைக்கும், இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்ல ஒரு டேன் ரிமூவ் ஆகிட்டு ஈவனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்காக அப்லோட் பண்ணுறேன். பை பை.